நாம் வேலை பார்க்கும் இடங்களில் நம்மளோடு நின்று பேசுபவர்களுடன் எழுந்து நின்று பேசுவது கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து எழுந்து நிற்றல் சம்பந்தமாக சில பிரச்சனைகளும் சர்ச்சைகளும் இருப்பதனால அது பற்றி கேட்கிறார். நின்று பேசுகின்ற ஒரு மனிதர் நின்று பேசுகிறாரே என்பதற்காக நாம் நின்று பேசுவதும், அவர் இருந்து பேசுகிறார் என்பதற்காக நாம் இருந்து பேசுவதும் தவறு கிடையாது. ஆனால் வருகின்ற நேரத்தில் இருந்து நிற்பது என்பது தான் மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்டது. ஒருவர் வருகிறார் என்கின்ற ஒரே காரணமாக எழுந்து நிற்பது மார்க்க ரீதியாக தடை செய்யப்பட்டது. அவருக்கு சலாம், அவர் எழுந்து நிற்கிறார், அவருக்கு எழும்பி நம்ம சலாம் சொல்கிறதுக்கு நம்ம எழும்ப வேண்டியிருக்கிறது, அதுக்காக வேண்டி எழும்பி நிற்பதோ, அல்லது அவரை வரவேற்பதற்காக நம்ம போய் எழும்பி வரவேற்பதோ, அல்லது அவர் நின்று பேசுகிறார் என்பதற்காக நாம் நின்று அவரோடு பேசுவதோ மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் ஒரு மஜ்லிஸில் நம்ம உட்கார்ந்துருக்கீங்க, அவர் வாரார், நம்ம சும்மா எழும்பி உட்காரோம் என்றது தான் மார்க்கத்துக்கு என்னது தடை செய்யப்பட்டது. அந்த மாதிரி எழும்பி நின்று உட்காருவதை விரும்புவதும் அவருக்கு மிகப்பெரிய குற்றம் என்று ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நரகத்தில் தனது தங்குமிடத்தை அவர் ஆக்கிக்கொள்ளட்டும் என்று அமைப்பில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மிகவும் கண்டித்து சொன்ன செய்திகளை நம்ம